வெல்கம் டு பாலாஜிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா காலிஃப்ளவர் 65, அதாவது கோபி 65 சொல்லுவோம். இது வந்து வெளியில் ரெஸ்டாரண்ட்டு மற்றபடி இந்த பொருட்காட்சி அங்கெல்லாம் வந்து சேல்ஸ் பண்ணுவாங்க. ஆனால் அந்த மாதிரி இடத்துலலாம் கண்டிப்பாக நீங்கள் வாங்கி சாப்பிடாதீங்க. ஏன்னாக்கா அதை வந்து அவங்க எப்படி க்ளீன் பண்ணுவாங்கன்னெல்லாம் நமக்கு வந்து தெரியாது. நம்ம முன்னாடியே கூட அப்படியே வெட்டி போட்டு பண்ணி கொடுப்பாங்க. ஆனால் அந்த காலிஃப்ளவரில் சின்ன சின்ன பூச்சிகள்லாம் இருக்கும், அதனால் அதை கட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு சுடுதண்ணியில் போட்டு ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் வச்சிட்டோம்னாக்கா அந்த பூச்சிலாம் இறந்துட்டோன்னே நம்ம எடுத்துக்கலாம். காலிஃப்ளவர் எடுத்து அதுக்கப்புறம் நம்ம பண்ணி சாப்பிட்லாம். அதனால் பெரும்பாலும் வெளியில் காலிஃப்ளவர் சாப்பிட்றத தவிர்த்திடுங்க. இந்த மாதிரி வீட்டில் போட்டு நீங்கள் சாப்பிட்லாம். இப்போ நான் எப்படி பண்ணுறதுன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். என்னென்ன பொருட்கள்னு இப்போ பார்க்கலாம். ஒரு சின்ன காலிஃப்ளவரை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. காலிஃப்ளவர் நல்லா ஃப்ரெஷ்ஷாக பார்த்து வாங்கிக்கிங்க. இது பாருங்கள் நல்லா ஒயிட்டாக இருக்குது பாருங்கள். இது நல்லா ஃப்ரெஷ்ஷாக பார்த்து வாங்கிக்கிங்க. இது வந்து கல்லமாவு. சப்போஸ் கல்லமாவு உங்ககிட்ட இல்லை, பியூர் கல்லமாவு இல்லை அப்படின்னா கடைகளில் விற்கிற அந்த பஜ்ஜி மாவு இருக்கு இல்லையா, அது கூட வச்சுக்கோங்க. இது ஒரு டீஸ்பூன் போட போகிறோம். இது கார்ன்ஃப்ளவர் பவுட்ரு, இது ஒரு டீஸ்பூன் போட போகிறோம். கொஞ்சமாக கருவேப்பிலை, கரம் மசாலா 1/2 டீஸ்பூனு, இது 65 மசாலா. உங்களுக்கு என்ன பிராண்டு கிடைக்குதோ அதை வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 சின்ன டீஸ்பூன் அளவுக்கு, உப்பு எண்ணெய் தேவையான அளவு. ஃபஸ்ட்டு நம்ம இந்த காலிஃப்ளவரை க்ளீன் பண்ணிக்கணும். நான் சுடுதண்ணி ஆல்ரெடி அதில் போட்டு வச்சுருக்கேன். அதில் அப்படியே இதை தள்ளி ஒரு 5 நிமிஷம் இப்படி மூழ்கி விடுங்க. அப்படியே தண்ணி ரொம்ப கொதிக்க தேவையில்லை, ஓரளவு சூடாக இருந்தால் போதும். இப்போ ஒரு 6 நிமிஷம் கிட்ட ஆகிடுச்சு, எடுத்துடலாம். எடுக்கும்போது இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சுக்கோங்க, கீழே கேப் இருக்கிற மாதிரி. ஏன்னா தண்ணி பூரா அப்படியே கீழே போயிடும், ஈஸியாக எடுத்துடலாம். இப்போ நம்ம இது நல்லா சுடுதண்ணியில் போட்டு க்ளீன் பண்ணியாச்சு. அது அப்படி கொட்டிக்கோங்க. இப்போ 65 மசாலா 20 கிராம் எடுத்துக்கோங்க, சரியாக இருக்கும். சப்போஸ் நீங்கள் வாங்குகிற காலிஃப்ளவர் பூ ரொம்ப பெருசாக இருந்தால் ஒரு 30 கிராம் எடுத்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கரம் மசாலா சும்மா ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டிங்கன்னா போதும். உப்பு வந்து 65 மசாலாவில் இருக்கும், அதனால் நீங்கள் உப்பு வந்து சேர்க்க தேவையில்லை. சப்போஸ் உப்பு கொஞ்சம் கூடுதலாக தேவைப்படுறவங்க சும்மா கொஞ்சம் சேர்த்துக்குங்க போதும். நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இந்த இஞ்சி பூண்டு இந்த மசாலாவோட நல்லா மிக்ஸ் ஆகணும். இது ஒரு 5 நிமிஷம் அப்படியே ஊறட்டும். நம்ம அதுக்குள்ளே எண்ணெயை காய வச்சுக்கலாம். இப்போ எண்ணெய் ஊற்றிக்குங்க. எண்ணெய் ரொம்ப ஊற்ற வேணாம், கம்மியாக கூட ஊற்றிக்குங்க. நம்ம நீங்கள் வீட்டுக்கு செய்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கூட எடுத்துக்கலாம். இப்போ 5 நிமிஷம் இது நல்லா ஊறிடுச்சு. இந்த டைமில் ஒரு 1 டேபிள்ஸ்பூன் கடலை மாவு போட்டுக்குங்க. இது 1 டேபிள்ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு. நான் சின்ன ஸ்பூனில் போடுறதுனால உங்களுக்கு அதிகமாக தெரிகிற மாதிரி இருக்கும். நீங்கள் பெரிய அந்த கரெக்டான அந்த 1 டேபிள்ஸ்பூனில் எடுத்து போட்டிங்கன்னா சரியாக இருக்கும். இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி ஆட் இப்போ நம்ம எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணியாச்சு. எண்ணெயும் காஞ்சிடுச்சு, ரெடி ஆகிடுச்சு இப்போ போடுறதுக்கு. ரொம்ப சிம்பிள் மெத்தட் தான், கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணுங்க. இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு, போட்டு நல்லா எண்ணெய் காஞ்ச உடனே மீடியம் ஃப்ளேம் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஹை ஃப்ளேம் ஆனால் நான் தீய ஆரம்பிச்சேன். இப்போ கொஞ்சம் ஃப்ளேமை அதிகப்படுத்துங்க. ஏன்னா இதை நம்ம எல்லாத்தையும் போட்ட உடனே எல்லா சூடையும் அந்த காலிஃப்ளவர் இழுத்துக்கும். அதுக்கப்புறம் எண்ணெயில் சூடு கம்மியாகிடும். அதுக்கப்புறம் ஹை ஃப்ளேம் வச்சுக்கோங்க. காலிஃப்ளவர் 65 வந்து 2-3 மெத்தேடில் பண்ணலாம். இது கொஞ்சம் சிம்பிளான மெத்தட். இது
அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு எண்ணெயில் இருந்து கொஞ்சம் ஒரு 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 மூணு நாலு இலை கருவேப்பிலை போடுங்க. இப்போ நம்ம இதை எடுத்துடலாம், வெந்துடுச்சு. ரெட் கலராக இல்லைன்னு பார்க்காதீங்க. கடையெல்லாம் வாங்கினீங்கன்னா கேசரி பவுடர் அந்த கலருக்கு ஆட் பண்ணி தான் போடுவாங்க, அதனால தான் கலர் வரும். நம்ம வீட்டில் செய்யும்போதெல்லாம் அந்த கலர் வராது, ஏன்னா வியாபாரத்துக்கோசம் அவங்க ஒரு மினுமினுப்பு காட்டணுன்றதுக்கோசம் அவங்க கலர்லாம் சேர்ப்பாங்க. நீங்கள் கலராக இல்லைன்னா வந்து நினைக்காதீங்க. இப்போ சூப்பரான காலிஃப்ளவர் 65 ரெடி பண்ணியாச்சு. இதை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். அதே போல் கலர் வந்து நீங்கள் வந்து கேசரி பவுடர்லாம் போடாதீங்க, நேச்சுரலாகவே செய்யுங்க, நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அதே போல் மசாலா நான் சொன்ன அளவுக்கு போடுங்க. அதிகமாக போட்டிங்கன்னா மசாலா வாசனை தான் தெரியும், காலிஃப்ளவரோட டேஸ்ட்டு போயிடும். அதேமாரி அந்த கடல மாவு, கான்ஃப்ளவர் மாவு அதையும் நீங்கள் அதிகப்படுத்துனீங்கன்னா அந்த மாவோட டேஸ்ட்டும் மசாலா டேஸ்ட்டு மட்டும்தான் தெரியும், காலிஃப்ளவர் டேஸ்ட்டு வராது. இந்த அளவு போட்டிங்கன்னா கரெக்டாக பாருங்கள், லைட்டாக மசாலா மேலே போட்டிகிட்ருக்கு, காலிஃப்ளவர் உள்ள இருக்கு, நல்லா தெரியுது பாருங்கள். அதனால் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி செய்யுங்க, நல்லாயிருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாலாஜிஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.